ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. சாட்டர்டே நேற்று எடுத்த வ்ளாக் தாங்க இது. இப்போ வந்து டைம் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டாக தான் பண்ணியிருக்கேன், 8 நிமிஷம் கிட்ட தான் இருக்கும். இப்போ வந்து மார்னிங் ஒரு 8 மணி ஆகிடுச்சு, 8 மணி இல்லைங்க, சாரி, 6:30 இருக்கும். நான் எழுந்திரிச்சிட்டு தீர்த்தாக்கு பால் எடுக்கிறதுக்காக, இப்போ இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்டுக்கு லீவ் இன்றைக்கி, ஸோ எல்லாம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். செகண்ட் சாட்டர்டே இல்லையா, ஸோ பாருங்கள் என் பின்னாடி அவ்வளோ பின்னாடியும் வந்துட்டா. அவளுக்கு பால் எடுக்க தான் நான் வந்தேன், பேலன்ஸ் தூக்கத்தை வந்து சோஃபாவில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கான். இப்போ வந்து தீர்த்தாக்கு பால் எடுத்து கொடுக்கணும். இப்போ பாருங்கள் அவள் பாலில் குடிச்சிட்டா. இப்போ வந்து நாங்களும் டீ குடிச்சிட்டோம் காலையில், வேறு யாரும் இன்னும் எழுந்திரிக்கலை. இப்போ 7 மணி ஆகிடுச்சிங்க. அப்போ இங்கே மதுரையில் வந்து இன்றைக்கி நான் சாட்டர்டேனா மோர் குழம்பு தான் வைப்போன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ மோர் குழம்புக்கு வந்து குக்கரில் சேப்பங்கிழங்கு வச்சுருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், டிஃபனே சாப்பிட இன்னும் சாப்பிடவே இல்லை, அதுக்குள்ளே இவ்வளோக்கு சீக்கிரம் குழம்பு வைக்கிறீங்களே அப்படின்னு. அது வந்து சொல்கிறது கரெக்டு தான், நம்ம டிஃபன்லாம் முடிஞ்சிட்டு மதியம் லஞ்சுக்கு ஸ்டார்ட் ஆன பண்ணி வச்சுக்கோங்களேன், வேலை முடியவே முடியாது. ஏன்னா எல்லோரும் டிஃபன் சாப்பிட்றதுக்கு லீவ் நாளுங்கிறதுனால டிஃபன் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக 10 மணி 10:30 ஆகிடும். ஸோ அது முடிச்சுட்டு பண்ணுறதுக்குள்ளே அந்த மார்னிங் கேப்லேயே வந்து இந்த குழம்பு பொரியல் எல்லாம் வச்சுருவோம். சாதம் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வடிச்சுப்போம் அவ்வளோதான், ஏன்னா அந்த டைம் அவ்வளோ வேலை இருக்காது. ஸோ அந்த அது சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஏன்னா தோசை தானே சாப்பிடுவோம், இன்றைக்கி தோசை தான் டிஃபன். ஸோ அது சூடாக அப்பப்போ சுட்டு கொடுக்கும்போது தான் நல்லாயிருக்கும். அதனால தான் எங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா கிச்சனில் சுத்தமாக இடமே இல்லை. எங்களுக்கு குட்டி கிச்சன் தான், குட்டி வீடு இல்லையா, குட்டி கிச்சன் தான். ஸோ ஷெல்ஃப்லாம் கம்மியாக இருக்கிறதுனால தான் அந்த கபோர்டு நாங்கள் வாங்கியிருந்தோம். அது ரொம்ப நாள் ஆச்சு. என்ன சொல்கிறது, இப்போ வந்து தருணம் வந்து இப்போது எழுந்திரிச்சிருவான், தீர்த்தா எழுந்திரிச்சிடும். கொஞ்சம் நேரத்திலே வந்து தருணம் எழுந்திரிச்சிருவான் கண்டிப்பாக. சில டைம் நல்லா தூங்குவாங்க, சில டைம் தான் இந்த மாதிரி. இப்படி என்ன கிச்சனோட ஓவர்வியூ தான் காமிச்சேன். இப்போ வந்து அந்த காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ நான் மத்தியானம் காலிஃப்ளவர் தான் வந்து மத்தியானம் ஃப்ரை சைட் சாதத்துக்கு சைடிஷ்ஷு. ஸோ அதுக்கு காலிஃப்ளவர் வந்து என்னோடய மதரன்லோ 2 டேஸ் முன்னாடி எடுத்து க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க. அதுக்கு தான் தண்ணி தான் நான் வச்சுருக்கேன், சுடு தண்ணியில் போட்டு வைக்கணும் இல்லையா, அதுக்காக. இப்போ நான் இது போட்டு வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் தீர்த்தாவை தருணேன், குளிப்பாட்டிட்டு அவங்களுக்கு சாப்பாடு டிஃபன்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்றதுக்குள்ளே அந்த சூடில் நல்லா கொஞ்சம் இது பாயில் ஆகிடும். அதில் இது மோர் குழம்புக்கான மோர் அதை இதில் வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறது, ஆக்சுவலி தருணம் எழுந்திரிச்சிட்டா. இனிமேல் இவங்களெல்லாம் குளிப்பாட்டணும், அவ்வளோ அதுதான் மெயினான ஒரு வேலை. அது எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை, ஏன்னா கூப்பிட்டா வரவே மாட்டாங்க, அதுதான் பிரச்சனையே. என்ன சொல்கிறது, லீவ் நாட்களை விட நார்மல் டேஸ் இருக்கு இல்லையா, அது அப்போ தான் சீக்கிரமாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். சாட்டர்டே சண்டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேலை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது என்னமோ தெரியல, ஏன்னா காலையில் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால மற்ற டேஸில் வேலை இருக்காது அவ்வளோவா. இந்த மாதிரி நாட்களில் தான் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தோணும். என்ன தோணாலும் வேலை செஞ்சு தானே ஆகணும். என்ன சொல்கிறது, பிஃபோர் மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. இப்போ தருணை வந்து நான் உள்ள குளிப்பாட்டுறதுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணணும். ஆக்சுவலி என்னோடய வீடியோஸில் மை சில்க் சாரி கலெக்ஷன் சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 1000 கிட்டே நெருங்க போது வியூஸ்னு. எனக்கு 1K ஆகிடுச்சு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்து நீங்கள் நினைக்கலாம் ஒரு 1K எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களா, அப்படி கிடையாது. நான் வந்து ஒரு ஜீரோவான ஒரு யூடியூபர் அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது என்னுடைய ஒரே ஒரு வீடியோ வந்து 1K போயிருக்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு 1M 2M போன ஒரு ஃபீல் எனக்கு உண்மையில். பாருங்க, எல்லாரும் குளிச்சு முடிச்சுட்டா, தருணத்தை தான் குளிச்சு முடிச்சுட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டாங்க, விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ வெளியிலேருந்து என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ வந்து துணி வாஷிங் மிஷினில் போடணும், அதில் வேலையெல்லாம் இருக்குது. இப்போது ஒரு மத்தியானம் ஆகிடுச்சிங்க, நடுவில் நிறைய எடுக்கலை நான், அதெல்லாம் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீடியோ ரொம்ப லெங்க் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு பார்க்கவே பிடிக்காது, அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது எடுக்காமல் விட்டுருக்கேன். இப்போ லஞ்செல்லாம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, சாதம் ரெடி ஆகிடுச்சு, மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, அப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரை. இது நிறைய குழம்பு இருக்குன்னு பார்க்காதீங்க, 2 டேஸ்க்கு எடுத்து போனாங்க. இது வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை. அப்புறம் வத்தல் வந்து வறுத்து வச்சுருக்கேன், பசங்களுக்கும் வத்தல் தான். இப்போ ஒரு மத்தியானம் ஒரு 1:30 இருக்குங்க, தருணம் தீர்த்தாக்கு சாப்பாடெலாம் கொடுக்கணும். இது எப்போவுமே கிச்சன் வேலை முடிஞ்சிச்சுன்னா எல்லோரும் இப்படி தான் பண்ணுவாங்கல்ல, எல்லாம் ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவோம் இல்லையா. இப்போ ஒரு மத்தியானம் நாங்களாம் சாப்பிட்டுட்டோம், 2:30 ஆச்சு, 2:30 தருணம் தீர்த்தாக்கும் இதுதான் வேலை. மண்டே டு ஃப்ரைடே வந்து இந்த வேலை இருக்காது, ஏன்னா 2:00 to 4:00 வரைக்கும் டோரா பயணங்கள் இருக்கும் இல்லையா, சாட்டர்டே சண்டே மத்தியானம் கிடையாது. அதனால இப்படி தான் பண்ணிகிட்ருப்போம், இல்லை டிவி முன்னாடி தான் இருப்பாங்க.
இன்னும் மேலே துணியெல்லாம் காய போட்டிருக்கேன், அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வரணும் மொட்டை மாடியில். அப்புறம் அங்கே திருப்பி சாயா குடிச்சிட்றோம் ஈவினிங்கு. அப்புறம் ஈவினிங் எனக்கு இந்த வேலை சப்பாத்தி பண்ணுற வேலையெல்லாம் கிடையாது, சாட்டர்டே சண்டே நான் ரைஸ் தானே, அதனால் அந்த வேலையெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்புறம் என்ன சொல்லணும், கோவிலுக்கு போகணும்னு நினச்சிருந்தேன், போக முடியுமா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ஈவினிங் போகணும் கோவிலுக்கு, ரொம்ப நாள் வச்சு போய் அது ஒரு இது இருக்குது. ஹஸ்பண்ட் லீவ் இருக்கும்போது தான் நான் மேக்ஸிமம் போவேன், தனியாகலாம் போகிறது கிடையாது, ஹஸ்பண்ட் கூட தான் போவேன். தனியாக முன்னாடிலாம் போயிருந்தேன், இப்போ நான் அவ்வளோ தனியாக போகிறது இல்லை. மேரேஜ் ஆன டைமில் வந்து அது கொஞ்சம் பக்கத்தில் இருந்தது கோவில், அப்போ இப்போ நாங்கள் வீடு மாறிட்டோம் இல்லையா, ஸோ கொஞ்சம் போகணும், அதனால் தனியாக அவ்வளோ போகிறது இல்லை. இப்போ தருணுக்கும் தீத்தாக்கும் நைட்டுக்கு வந்து நான் சைடு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிகிட்ருக்கேன் நைட்டுக்கு. நான் மத்தியானம் வத்தல் கொடுத்தது, ஏன்னா நைட்டு திருப்பி வத்தல் கொடுக்க மாட்டேன், ஏன்னா ஒரே ஆயிலி ஃபுட்டாக இருக்குல்ல, அதனால் ரொம்ப கொடுக்கறது இல்லை, அதனால் இந்த உருளைக்கிழங்கு அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து அடிக்கடி சாப்பிடுவாங்க, ஆனால் வந்து நான் கேள்விப்பட்டது குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு நிறைய கொடுத்தா கொஞ்சம் வெயிட் கெயின் ஆவாங்கன்னு. பட் எனக்கு தீர்த்தாக்கு தான் ரொம்ப பிடிக்கும், ஆனால் வெயிட் கெயின் ஆன மாதிரியே எனக்கு தெரியல, ஏன்னா தருணை விட தீர்த்தாக்கு தான் ரொம்ப பிடிக்கும் போட்டோட்டோ. ஆனால் அவள் நிறைய சாப்பிடுவாள், ஆனால் வந்து தெரியல வெயிட் கெயின் ஆன மாதிரியே தெரியல. ஆனால் அந்த அப்படி தான் இதிலெல்லாம் பார்த்துருக்கேன், உருளைக்கிழங்கு வந்து குழந்தைங்க நல்லா எதுவாகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தீர்த்தாக்கு எந்த மாற்றமும் தெரியல, அப்படியே லீனாக தான் இருக்கான். நீ இப்போ இதை முடிச்சுட்டு வேணால் பசங்களை மேலே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு 5:30 ஆகிடுச்சுங்க. எப்போவுமே நான் 5:30 போயிட்டேன்னா கரெக்டாக 6:00 கூட்டிகிட்டு வந்துடுவேன், ஏன்னா அந்த சப்பாத்தி பண்ணணும், பசங்களை மேல் கழுகி முடிக்கணும், அந்த வேலை இருக்கு இல்லையா. ஸோ இன்றைக்கி சப்பாத்தி பண்ணுற வேலை இல்லையா, அதனால் கொஞ்சம் ஒரு 7:00 வரைக்கும் கொஞ்சம் இருப்பேன், ஏன்னா அதுக்கு மேலே நிற்க முடியாது, கொசு பயங்கரமாக கொசு கடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் அது அவ்வளோதான் நிற்க முடியாது. இழைய காலத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் டைம் தான், நான் ஜாஸ்தி சொல்லியிருக்கேன், கொஞ்சம் நேரம் நின்றுட்டு வரலாம் விளையாடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு மேலே வந்தாலே பயங்கர குஷி தான். என்ன இது என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஆமாம் அந்த 1K எனக்கு அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எனக்கு சொல்லவே முடியல, பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு 1K. எனக்கு அது ஒரு பெரிய அச்சீவ் பண்ண மாதிரி தோணுச்சு. எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து 164, பட் எனக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் கூடும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா அதுவே ஜாஸ்தி ஆகிற சப்ஸ்கிரைபர் அதே 164 தான். இப்போ டைம் வந்து இழைய கால ஆகிடுச்சு, எங்கே பாருங்கள் எவ்வளோ ரெட் ஆகிடுச்சு. ஆனால் நல்லா இருக்கா மேலே ஆகாசம் பார்க்கறதுக்கு. இப்போ கீழே கூட்டிட்டு போயிட்டு மேலெல்லாம் கழுகணும், அப்புறம் சாப்பாடெல்லாம் ஊட்டணும், அப்புறம் அவ்வளோதான். நடுவில் கொஞ்சம் நிறைய இருக்குது, ஆனால் நான் அதெல்லாம் ஷூட் பண்ணல, எனக்கு அதான் பயம் ரொம்ப உங்களுக்கு தான். அப்புறம் எங்களுக்கு போர் அடிச்சுன்னா என் சேனலே நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அப்புறம் இருக்கிற சப்ஸ்கிரைபரும் போயிடும் எனக்கு, அந்த இது இதுக்கு இது இருக்குது ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் ஷார்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ இந்த இருட்டில் கூட விளையாடுறாங்க பாருங்கள் எப்படி. எனக்கு அது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது, நான் அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இனிமேல் எனக்கு வேறு எந்த வீடியோவும் போகலனா, ஒரு வீடியோச்சு எனக்கு போயிச்சில்ல, 1K வந்துச்சு இல்லை, அந்த ஒரு ஹாப்பினஸ் எனக்கு. சப்ஸ்கிரைபர் 1K வந்து பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன், பட் அதுக்கு நடக்குமான்னு சத்தியமாக நடக்காது, எனக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். பட் ஒரு வீடியோ ஆச்சு 1K போனது எனக்கு பெரிய சந்தோஷம் எனக்கு. அப்புறம் தான் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அந்த வாட்டர் பென் கேட்டிருந்தாங்க, ரொம்ப நேரமாக சரி அதை எடுத்து கொடுத்துருக்கேன், கீழே கையிலெல்லாம் கையிலெல்லாம் கொட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்ருக்கேன், அதை வச்சு விளையாடிட்டுருக்காங்க. இவ்வளோதாங்க, இதோட இவங்கெல்லாம் முடிச்சாச்சு, நாங்களெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் படுத்துட வேண்டியது அவ்வளோதான். மற்றபடி எங்கள் ரொட்டின் ஃபுல் டே ரொட்டின் இப்படி தான். இப்போ சில சில நிறைய விஷயங்கள் இருக்கும், அதை நான் ஷூட் பண்ண முடியல, பிடிக்காமல் போயிடும்ல, அதனால தான். ஓகே, என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.